குலம், சாக்கை, சாத்திரன், சரணம் முதலியன. குலம், கோத்திரம், பார்ப்பனம் என்று ஒரு வாக்கியம் நம்மிடையே அடிபடுகிறது. இந்த கொள்கையையே அடித்து போட்டுவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நவீன நாகரிகக்காரர்களின் அபிப்பிராயம். ஒரே ரிஷியின் வம்சத்தினுடைய பல கிளை பரம்பரைகளை சேர்ந்த எல்லோரும் ஒரு கோத்திரம். குலம் என்றால் இப்படி ஒரே கோத்திரமாக இருக்கிறவர்களில் கிட்டின உறவாக ஒன்று சேர்ந்து இருக்கிறவர்கள். இந்த குலத்தில்தான் ஆதிகால ஸ்கூல் ஏற்பட்டதாக நான் சொன்னது. அப்போது குருகுலம் என்ற பெயரை விட ரிஷிகுலம் என்ற பெயரிலேயே அது அதிகம் பேசப்பட்டது. குரு சிஷ்யன் என்கிற போது இரத்த பாந்தவ்யம், இரத்த உறவு அதில் தெரியாமல் உறவுக்காரராக இல்லாத இருவர்களில் ஒருவர் சொல்லிக் கொடுப்பதாகவும் இன்னொருவர் கற்றுக்கொள்வதாகவும் தான் தோன்றுகிறது. ஆரம்ப கால ஸ்கூலோ இரத்த பாந்தவியம் உள்ளவர்களிடையே அமைந்த ஒன்றாக இருந்தது. ஆதியில் பிதாதான் குரு என்று சொன்னேன் அல்லவா. தங்கள் மூதாதையான ஒரு ரிஷி கண்டுபிடித்த அல்லது கண்டு கொண்ட ஒரு வித்தியையை தங்களுக்குள் அவர்கள் பரப்பி கொண்டதால் அது ரிஷிகுலம் என்று பெயர் பெற்றது. அப்புறம் இப்படி அநேக ரிஷிகள் கண்டு கொண்ட வித்தியைகளையும் மந்திரங்களையும் ரிஷிகுலங்கள் பல ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் காலம் வந்தது. இப்படி கூட்டு சேர்ந்த அநேக குல கோத்திரர்கள் ஒரே விதமான ஆச்சரணைகளை மேற்கொண்டனர். அங்கங்கேயும் இப்படி வேறு வேறாக பலவேறு ரிஷிகளுடைய மந்திரங்களை ஒன்றாக திரட்டி ஒவ்வொரு பிரிவினர் அதை அத்தியாயனம் செய்வதாக ஏற்பட்டது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துடன் ஒரே வேதத்தில் ஏற்பட்ட பிரிவுகளைத்தான் சாக்கை, கிளை என்பது. சரித்திர ரீதியாக வித்யாசாலை என்பது வளர்ச்சி கண்டதை பார்க்கும்போது ரிஷிகுலங்களுக்கு அப்புறம் வருவது ஒவ்வொரு சாகையை சொல்லிக் கொடுத்த குருகுலங்களே ஆகும். இங்கே இரத்த பந்துக்களிடமிருந்து கல்வி பிரச்சாரம் விரிவடைந்து ஒரே வேத பிரிவை சேர்ந்த ஒரே ஆச்சரணைகளை கொண்ட எல்லாரிடமும் பரவலாயிற்று. அப்புறம்தான் ஒரு வேதத்தின் ஒரு சாக்கை மாத்திரமில்லாமல் பல வேதங்கள் மற்றும் பல வித்தியைகள் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுப்பதாக குருகுலம் விரிவு பெற்றது. மாணவன், வித்யார்த்தி, சிஷ்யன் என்றெல்லாம் நாம் சொல்லும் பையனுக்கு சாத்திரன் என்று அக்காலத்தில் பெயர் இருப்பதாக பாணினியின் வியாக்கரணத்திலிருந்து தெரிகிறது. சத்திரம் என்றால் குடை என்று தெரிந்திருக்கலாம். ஒரு குடை ஒருத்தன் தலைக்கு மேலே கவிந்து கொண்டு அவனை வெயில் மழைகளிலிருந்து காப்பாற்றுகிற மாதிரி குரு என்பவரால் நன்றாக அரவணைக்கப்பட்டு கெடுதல்களிலிருந்து காப்பாற்றப்படுவதாலேயே சிஷ்யனுக்கு சாத்திரன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து குருவனுடைய உத்தமமான குணமும் அவருடைய அன்பு பணியும் தெரிகின்றன. அதாவது கல்வி என்பது அறிவு சம்பந்தமாக பட்டதாக மட்டும் இன்றைக்கு போல் இல்லாமல் நல்ல குணத்தின் சம்பந்தமுள்ளதாகவும் இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். வித்யாசாலைக்கு அப்போது சரணம் என்ற பெயர் இருந்ததாகவும் பாணினியத்திலிருந்து தெரிகிறது. சரணம் என்றால் கால், பாதம், பதம் என்று காலை சொல்கிறோம். பரமபதம் என்று மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லும்போது பதம் என்ற வார்த்தை வருகிறது. கால் நம் உடம்பை தாங்கி நிற்க செய்வது போல நம் உயிரை தாங்கி நிலைத்து நிற்கும்படி செய்யும் பெரிய சப்போர்ட் தான் பதம். சரணம் என்று இதே அர்த்தத்தில்தான் குருகுலத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறது. அத்யாபகர் என்று பொதுவாக சொல்லப்பட்ட டீச்சர் வேத அத்தியன அத்தியாபனங்களில், அதாவது வேத டெக்ஸ்ட்களை சொல்வதிலும் சொல்லி கொடுப்பதிலும் கணம் என்னும் முடிவு வரை போனவராக இருந்தால் அவரை ஸ்ரோத்ரியர் என்பதாகவும், இப்படி மூல நூலான டெக்ஸ்டில் தேர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் அதன் அர்த்தங்கள், தாற்பரியங்கள் ஆகியவற்றை நன்றாக விளக்கி கூறவும் வல்லவராயிருந்தால் பிரவக்தா என்பதாகவும் குறிப்பிட்டதாக தெரிகிறது. பிரவச்சனம் பண்ணுபவர் யாரோ அவர் பிரவக்தர். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு முதலிலே சொன்ன ஆச்சாரியர், உபாத்தியாயர் என்ற ரெண்டு விதமான டீச்சர்கள் உண்டானார்கள். ஒரே குருகுலத்தில் படிப்பவர்களை சபிரம்மச்சாரிகள் என்றும் ஸ்திரீத்தியர்கள், சதீத்தியர்கள் என்றும் பாணினி சொல்லியிருக்கிறார். இதே பெயர்கள் பிற்காலத்திலும் நீடித்தன.
இங்கிலீஷில் கிளாஸ்மேட்ஸ் என்கிறோம், வடக்கே குருபாயிக்கள் என்கிறார்கள்.